ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் பை எம்கேம். இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் வீடியோ பார்க்க போகிறோன்னா, டூரிஸ்ட்னு எடுத்தாலே ஊட்டி தான் நமக்கு எல்லாம் மெயினு. ஏன்னா தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது ஊட்டி தான். ஏன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரஸ்ஸு, நிறைய இது வர இடம் இது ஒன்று தான். நான் டூரிஸ்ட் டைம் நிறைய சேல்ஸ் ஆகிற இடமும் தான். சரி, அந்த மாதிரி சேல்ஸ் ஆகுறது என்னென்ன பொருள் சேல்ஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஊட்டிக்கு இன்னும் டூருக்கு வராமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ வந்தால் என்ன வாங்குறதுன்னு குழப்பமாக இருக்கும். அந்த குழப்பம் தீர மாதிரி மெயினாக ஒரு அஞ்சு பொருளாச்சும் நம்ம இந்த வீட்டில் சொல்லலாம். அப்போ டூருக்கு வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இந்த அஞ்சு பொருள் வாங்கணுன்னு ஒரு மெயினில் கண்டிப்பாக வாங்குவாங்க. அதுக்காகன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி தான் டூரிஸ்ட்டுன்னு எடுத்தாலே ஊட்டி தான் நம்மளுக்கு மெயினு. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டுன்னு இருக்க நம்பர் ஒன் டூரிஸ்ட் பிளேஸுன்னு சொன்னாலே ஊட்டி தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஊட்டிக்கும் நிறைய பேர் வராதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி வந்தால் ஃபஸ்ட் டைம் ஊட்டிக்கு வந்தால் என்ன பொருள் வாங்குறதுன்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அஞ்சு பொருள் நம்ம இந்த வீடியோ சொல்லலாம். அந்த அஞ்சு பொருள் முக்கியமானதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஊட்டிக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு மெயினான பொருள் இந்த அஞ்சு பொருள்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் ஆஃப், ஹோம்மேட் சாக்லேட் நான் சொல்வேன். ஹோம்மேட் சாக்லேட் பார்த்திங்கன்னா யார் வேணால் பண்ணலாம் வீட்டில். ஆனால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமேன்றதுனாலே ஹோம்மேட் சாக்லேட் இங்கே ஃபேமஸ்ஸு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஹோம்மேட் சாக்லேட் ஃபேமஸான இடமே ஊட்டின்னு சொல்லலாம். இங்கே அந்தளவுக்கு வெயில் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லாததுனால மல்ட் ஆகுது, அவ்வளோ சீக்கிரம் மல்ட்டே ஆகாது. இங்கே சூட் பண்ணி மல்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஃப்ரீஸை இங்கே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணுறதால காற்றோட்டம் வச்சாலே ஃப்ரீஸ் ஆகிக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு எதுவுமே மாறாது. கீழ்பூருக்கும் இந்த ஊட்டிக்குன்னு சாக்லேட் சாப்பிட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தர பிளேஸாக தான் ஊட்டி. அதனாலே ஊட்டினாலே ஹோம்மேட் சாக்லேட் வந்து சரியான ஃபேமஸு. டூ வர டூரிஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக ஊட்டி சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட்டை கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க. எல்லாம் கால் கிலோ பாக்ஸ், 100 கிராம், 1/2 கிலோ பாக்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக வாங்கிட்டே போவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான இது. சரி, ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா டீ தூள். டீ தூள் இப்போ எவ்வளோதோ டீ எங்கே வெரைட்டியாக ஒட்டும் விழா அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலும் டீ தூள்னாலே ஊட்டி டீ தூள். ஊட்டி பக்கம் வந்திங்கன்னா டீ எஸ்டேட் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் எந்த ஊரோடு எடுத்தாலும், கோத்தகிரி ரோடு எடுத்துக்கோங்க, கூடலூர் ரோடு எடுத்துக்கோங்க, குன்னூர் ரோடு எடுத்தாலும் சரி, நீங்கள் ஊட்டி சேர்கிறதுக்குள்ளே பல இடத்துல பார்க்க போனால் 75% எஸ்டேட் பார்த்துட்டு வர மாதிரியே தான் இருக்கும். அந்தளவுக்கு எஸ்டேஜ் இங்கே இருக்கு. இங்கே டீ எஸ்டேட்டெல்லாம் கணக்கு சொல்லணுமா முடியாத விஷயம். ஒரு இன்னும் அந்தளவுக்கு இருக்கிற ஒரு எஸ்டேட் ஊட்டி. அதனாலேயே ஒரு ஃபேமஸான சொல்ல இடம்னே சொல்லலாம். டீ எஸ்டேட்டு பில்லு அந்த மாதிரி பசுமையாக தெரியறனாலேயே இந்த ஊட்டி வந்து வேறு லெவலில் தெரியுங்க. உங்களுக்கு வியூ பாயிண்ட்டும் அதிகமாக இருக்குது, இன்னொன்று பசுமையாக நேச்சர் காற்றுன்ற மாதிரி நிறையாவே தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் டைமு இங்கே நிறைய டிராஃபிக்கே இருக்குது. ஸோ இங்கே டிராஃபிக் விட்டலாம். டீ தூள், டீ தூள் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வெரைட்டியில் இருக்குது. சுக்கு டீ முத கொண்டு சாதா டீ வரைக்கும், சுக்கு, ஏலக்காய் டீ, இஞ்சி டீ, அது மாதிரி நிறைய டீ வெரைட்டி டீ தூங்க நிறையாவே கிடைக்குது. நிறைய சாம்பிளுங்கும் இங்கே நிறைய பேர் வச்சுருப்பாங்க. டீ தூள் ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேஞ்சுக்கு அந்த டீ தூள் உற்பத்தி பண்ணுறத பொறுத்து ரேட் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்குது. ஆனால் அதுவும் தாண்டி இங்கே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. டீ தூள் ஒன்று மெயின். மூணாவது பொருள் என்ன நான் சொல்ல போகிறேன்னா தைலம். நீங்கள் தைலம் அவ்வளோதான் அட்வர்டைஸ்மெண்ட் பட்டு பெட்டி கடையில் வாங்கலாம், மெடிக்கல் ஷாப்பில் கூட வாங்கலாம். ஆனால் தைலமுக்கு பேர் போன ஊர் பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி தான். இந்த ஊட்டியில் பார்த்தீங்கன்னா தைலம் லிக்யூடாக தான் வச்சுருப்பாங்க. ஏன் தெரியும் இங்கே எதுக்காக அந்த லிக்யூடாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, தண்ணியிலேருந்து தயாரித்து தயாரிக்கிறதுலேருந்து அந்த லிக்யூடாக கொண்டு வராங்க. தைலெல்லாம் பார்த்திங்கன்னா இத்தனை பட்டில் உங்களுக்கு சின்னதாக 50 ml எடுத்தாலே 80 ரூபா 90 ரூபா சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபீவர், காய்ச்சல், கோல்டு, தலைவலி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். உடம்பு வலிக்கும் கூட இந்த ஊட்டி தைலம் நல்லாவே யூஸ் பண்ணலாம், நல்லாவே கேட்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஐட்டம் தான் தைலம். தைலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவராகவே இருக்கும். நீங்கள் சின்ன குழந்தைங்க மொதல் வந்து பெரியவங்க வர, வயசானவங்க வர எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு தைலம்
நல்லாவே இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அந்தளவுக்கு கலக்க மாட்டாங்க, நேச்சுரல் ப்ராடக்ட்னே சொல்லணுமோ, அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டான இடம். ஆனால் வரவங்க கண்டிப்பாக தைலம்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, மெயினாக ஹோம் மேட் சாக்லேட் டீ தூள் தைலம்லாம் வாங்கிட்டு தான் போகிறாங்க. இன்னொரு மெயினான பொருள் என்ன வாங்குறாங்கன்னா, அதுவும் சாப்பாடு பொருள் தான், வரிக்கி பிஸ்கெட். என்னென்னா வரிக்கி பிஸ்கெட் பாக்கெட் ஐட்டம்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து உங்களுக்கு வரிக்கி பிஸ்கெட் வந்து பேக்கரி ஐட்டம், அந்த பேக்கரி ஐட்டத்தில் நியூஸில் வச்சுருப்பாங்க வரிக்கி பிஸ்கெட்டு, அது பார்த்திங்கன்னா சரியான சேல்ஸாக இருக்கும். அந்த வரிக்கி பிஸ்கெட் வாங்கிறதுக்காகவே நிறைய பேர் க்யூ லைனில் நின்று வாங்குவாங்க, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகவே நல்லாவே கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேக்கரிங்க இருக்குது, எவ்வளோதான் பேக்கரிங்க இருந்தாலும் எல்லா பேக்கரிங்கும் வரிக்கி கண்டிப்பாக கிடைக்குது, எல்லா பேக்கரிங்களும் வரிக்கி தீர்ந்து தான் போகுது, அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகுது. இப்போ ஒரு 10 மீட்டர் விட்டு ஒரு கடை பேக்கரி இருக்குங்க, இங்கே டூரிஸ்டெலாம் பார்த்திங்கன்னா 100 மீட்டர் அங்கெல்லாம் ஒரு பத்து மீட்டர் சொன்னீங்களே ஒரு 4 கடை நிற்கும், அந்தளவுக்கு வரிக்கெல்லாம் அங்கே சேல்ஸ் ஆகும். அப்படி வாங்குறது தான் வரிக்கி. வரிக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மெயின் இது, ஊட்டினாலே வரிக்குன்னு ஒரு ஞாபகம் வரும். இந்த 4 ஐட்டம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஊட்டினாலே ஞாபகம் வரும். ஃபஸ்ட்லேருந்து அந்த 4 சாப்பிட்ற ஐட்டம் மட்டும் சொல்கிற பாருங்கள். ஒன்று ஹோம் மேட் சாக்லேட் சொன்னேன், ஊட்டினாலே ஹோம் மேட் சாக்லேட் கண்டிப்பாக ஞாபகம் வரும் எல்லாத்துக்கும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா டீ தூள் அந்தளவுக்கு சரியான ஃபேமஸான ஒரு பொருள்னு சொல்லலாம். மூணாவது பார்த்திங்கன்னா தைலம் சொன்னேன், தைலம் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் யூஸ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் வலி மொத்தம் வந்து ஃபீவர் காய்ச்சல் எல்லாத்துக்கும் கோல்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். மூணாவது நாலு பார்த்திங்கன்னா பேக்கரி பிஸ்கெட் வரிக்க சொல்லியிருந்தேன், அது பார்த்திங்கன்னா சேல்ஸ் அன்லிமிட்டட் கணக்கில் போகும், நிறையவே இதனால் நிறைய கடைங்க உருவாச்சுன்னே சொல்லலாம். இதனால் ஆகிட்டோம். அஞ்சாவது ஒன்று என்ன சொல்லணும்னா பனியனுங்குள்ளா. இங்கே பார்த்திங்கன்னா பனியன்றப்போ நீங்கள் இன்னும் நினச்சிக்காதீங்க, பனியன்ன்றது மேலே ஜாக் போடுறது. ஊட்டினாலே குளிர்னு எல்லாத்துக்கு நல்லா தெரியும், ஊட்டி நிறைய வீடோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு மிஸ்ட்டு குளிர் மழை அந்த மாதிரி தான் நிறையவே இருந்துருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் சமாளிக்கணுன்றதுக்காக விதவிதமான ஜாக்ஸு, மாடர்ன் ஜாக்ஸு, கேப்பு, குல்லா எல்லாம் சூடாக இருக்கிற அளவுக்கு நம்ம உடம்பு நல்லா சூடாக பதமாக வைக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற பொருளுங்க முதற்கொண்டு நிறையவே வச்சுருப்பாங்க. கிளாத்துங்க மொத்தமாக சொன்னால் கிளாத்துங்க வச்சுருக்காங்க, ஏன்னா கிளாத்துங்க டூரிஸ்ட்டு இருக்கிறதுக்கு கிளாத்துங்க கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் கை கூட்டி முதற்கொண்டு குல்லா, பனியன், டிஷர்ட், ஷர்ட், பேண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் ட்ராவல் பேக் கூட இங்கே கம்மி ரேட்டுக்கு கூட வச்சுருக்காங்க. நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம் எந்தெந்த இடத்துல எந்தளவுக்கு சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க, பிஸ்கெட் வச்சுருக்காங்க, துணி இருக்குது, சாக்லேட் இருக்குன்ட்டு நிறையவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஊட்டிக்குனே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 5 ஐட்டம் வாங்குகிற ஐட்டம் தான், எல்லோரும் கண்டிப்பாக வாங்குவாங்க. நீங்களே இந்த ஊட்டிக்கு ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஐட்டங்களாம் வாங்கி பாருங்க, நல்லாவே இருக்கும். ஒவ்வொருத்தரில் ஒவ்வொரு குவாலிட்டி சாக்லேட்ஸும் வச்சுருக்கலாம், வரைக்கும் வச்சுருக்கலாம். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரேட்டுங்க அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கும், மேக்ஸிமம் பார்த்து வாங்க. உங்களுக்கு வேணும்னா குவாலிட்டி சாக்லேட் எப்படி பண்ணுறது, எங்கே எல்லாம் இருக்குதுன்னு கூட உங்களுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து நான் உங்களுக்கு தர பார்க்குற ஒரு வீடியோ. நல்ல வரிக்கி வரிக்கி பிஸ்கெட்ஸ் சாக்லேட்லாம் எந்தளவுக்கு கிடைக்குதுன்றது, எங்கே கிடைக்குதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ வேணாலும் போடுறேன். இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கற்றுங்க, உங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் கூட இருக்க பெல் ஐக்கன் ஆன் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா நம்ம சேனல் போட ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குன்னு வந்துடும். Thank you, friends.